அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்கும்போது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த, அதாவது ரொம்ப ரொம்ப பிடித்த நான்கு புத்தகங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது அவர் குடியரசுத் தலைவராக இருந்து அவர் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான். அதில் அவருடைய புத்தகங்கள் வந்து லைப்ரரியில் வந்து 5100 புத்தகங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி 5000 புக் இருந்தாலும் அவர் மனதை மிக மிக கவர்ந்தது நாலு புத்தகங்கள். அந்த நாலு புத்தகங்களையும் நாம் பார்ப்போம். நிச்சயமாக நீங்களும் இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. உங்கள் மாணவர்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது இந்த புத்தகங்களை கொடுங்க. மறக்காமல் இந்த புத்தகங்களை மனசில் வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு லைப்ரரி ஃபார்ம் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா மேன் த அன்னோன் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து, அதாவது அலெக்சில் கேரல் என்றவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டராக இருந்தவர். டாக்டராக இருந்து மறுபடியும் ஒரு தத்துவியல் அறிஞராக மாறியவர். இவர் என்ன அந்த புத்தகத்தில் எழுதுகிறாருன்னா, இது வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு. பாருங்கள், நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னா சாதாரண புக்கெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்க முடியாது. ஸோ இது நோபல் பிரைஸ் அவர் வாங்கியிருக்கு. இந்த புத்தகத்தில் வந்து அவர் ஒரு டாக்டர் இல்லையா, உடலும் மனமும் ரெண்டும் சேர்ந்து நோய்வாய்ப்படும், ஒரு நோய்வாய்ப்படுறாங்கன்னா உடலும் மனதும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உடலுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா அது குணமாகாது, மனதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் இதில் முக்கியமாக சொல்கிறாரு. ஸோ ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதனுக்கு வந்து ஜஸ்ட் உடலுக்கு மட்டும் கொடுக்கறது மனது விட்டுறக்கூடாது, மனதுக்கு கொடுத்து மட்டும் உடலுக்கு விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இரண்டும் சேர்ந்து கலவை தான் இந்த ஒரு முழு உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது, அதாவது நம்ம ஒன்று ஓகே பண்ணிடுறோம், இன்னொன்று வந்து புறக்கணித்திடுறோம். ஸோ டாக்டருங்க இப்படி தான் வந்து மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஸோ மனசளவில் அவங்க எதனா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு இயந்திரம் மாதிரி நினச்சிடாதீங்க, சிம்பிளாக மிஷினாக நினச்சிடாதீங்க. இது வந்து மிகவும் புத்திசாலித்தனத்துடன் மிக நுட்பத்துடனும் இயங்குகிறது. இது ஒவ்வொரு உணர்வுக்கும் பார்த்திங்கன்னா அதிவேகமாக பதில் விளைவுகளை நடத்தி காட்டுகிறது, மிகவும் உயிர்ப்புடன் இருக்கிறது. நீங்கள் உதாரணமாக பாருங்கள், ஒரு ரொட்டி எடுத்து நம்ம சாப்பிட்டா அது ரத்தமாக மாறுது. அவ்வளவு நுணுக்கங்கள் கொண்டது நமது உடல் பரிமாணம், உடல் பாகம், உடல் அமைப்பு அப்படி இருக்கிறது. ஆகையால் வந்து இது வந்து டாக்டர் யாராவது நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற பசங்க, விருப்பப்படுற மாணவர்கள் நிச்சயமாக இந்த புக்கு படிக்கணும். இது முக்கியமானது. நீங்கள் ஒரு டாக்டர் கிட்டக்கு போனீங்கன்னா என்ன உங்களுக்கு அப்படின்னா ஃபீவரு, அவ்வளோதான், ஃபீவர் போட்டு ஒரு ஊசி எடுத்து போட்டு போட்டுருவாங்க. அதே சில நல்ல டாக்டருங்க, புத்திசாலி டாக்டர் வந்து வா இது ஜஸ்ட் ஃபீவர் தானே, இதெல்லாம் ஒரு இது இல்லைம்மா, நீ நல்லா தான் இருக்கிற, ஆரோக்கியமாக இருக்கிற, இது எல்லாருக்கும் வரதான், வந்த ஒரு நாள் இது போயிடும், இது வந்து வந்ததுன்னா வந்து நல்லதுதான், வருஷத்தில் ஒரு முறை ரெண்டு முறை அப்படி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசும்போது அங்கே அவன் 90% குணமாயிடுவோம். இது வந்து உண்மை. ஸோ ஒரு மனசு அளவுலையும் உடல் அளவுலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த புத்தகம் திருக்குறள். ஒரு வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி திருவள்ளுவர் இதில் கூறியிருக்கிறார். 1330 திருக்குறள் எழுதி மிகவும், அதாவது மனித குலத்துக்கு ஒரு வாழ்க்கை முறையை நம்ம எப்படி அமைச்சுக்கணும், அறம் பொருள் இன்பம், அதாவது அறம் இருக்கணும், பொருள் இருக்கணும், இன்பம் என்பது மோட்சம். அதாவது இந்த கடைசி ஸ்டேஜ் எல்லாமே விட்டுறாங்க. ஒரு மனிதன் பிறந்து அறநெறிகளுடன் வாழ வேண்டும், தனக்கு தேவையான பொருள்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும், அதுக்கடுத்து முக்கியமானது தானும் ஒரு ஞானியாகி தானும் ஒரு மோட்ச நிலை அடைய வேண்டும் என்று சொல்லுவார். மொத்தத்தில் ஒரு வாழ்க்கை நெறிமுறையை அமைத்து கொடுத்துருக்கிறது இந்த புத்தகத்தில். அதனால் இவருக்கு ரொம்ப பிடிச்சது. மூணாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா எய்ச்லர் வெட்ஸ், அதாவது வாட்சன், எய்ச்லர் வாட்சன் என்றவர் ஒரு புக் எழுதுகிறார், லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னு புக்கு, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல தெய்வங்கள் தரும் ஒளி. இது இது வந்து இந்த புத்தகம் வந்து அப்துல் கலாம் அவர்கள் ஒரு 40 வருடம் இதை வழி நடத்தி சென்றதாக சொல்லுகிறார். இது வந்து ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டும் ஒளிச்சுடராக இருக்கிறது. 40
வருடங்களாக என்னை வழிநடத்தி செல்லும் ஒரு அரிய பொக்கிஷமாக இது இருந்தது என்றார். ஸோ அவருடைய 40 வருஷம் இவர் நல்ல ஒரு நல்ல மனிதனாக, மாமனிதனாக, நேர்மையான மனிதனாக, ஒரு உத்தமனாக, ஒரு உன்னத மனிதனாக ஒரு வழிநடத்தி சென்றது இந்த புத்தகம். ஆகையால் மறக்காமல் இந்த புக்கு நீங்கள் வாங்க படிங்க. எங்கிட்ட கூட இந்த புக்கு இருக்குது. ஸோ நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து கடைசியாக அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா புனித குரான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் வந்து பிறப்பு வந்து ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறந்ததுனால அவர் புனித குரான் சொல்கிறார். ஒருவேளை அவர் இந்து மதத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக அவர் பகவத்கீதை தான் சொல்லியிருப்பார். ஒருவேளை கிறிஸ்டியனில் பிறந்திருந்தால் பைபிள் தான் சொல்லியிருப்பார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அவருடைய பிறப்பு எங்கேருந்து வந்ததோ அதனால் அவருக்கு அந்த குரான் ரொம்ப பிடிச்சது அப்படின்றார். இந்த 4 புத்தகங்கள் தான் அப்துல் கலாம் என்னும் ஒரு மாமனிதனை, அது போல் இன்னொரு குடியரசுத் தலைவரை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அபூர்வமான உன்னதமான தலைவரை ஒரு செதுக்கிய, அப்படி ஒரு சிற்பத்தை செதுக்கியது இந்த 4 புத்தகங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அது அவரவர்களுக்கு பிடித்த புத்தகங்கள். நீங்கள் ஒரு ஐன்ஸ்டீன் கேட்டால் அவருக்கு பிடிச்சது ஒரு நாள் சொல்லுவார். அப்துல் கலாம் கேட்டால் இந்த புக் சொல்லுவார். ஒரு ஓஷோ கேட்டால் அவர் ஒரு புக் சொல்லுவார். ஒரு சத்குரு வாசுதேவ் கேட்டால் அவர் ஒரு நாள் புக் சொல்லுவார். தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டால் அவர் ஒரு நாள் புக் சொல்லுவார். என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு நாள் புக் சொல்லுவேன். மொத்தத்தில் நம்மளை நல்ல வழியில் வழிநடத்தி ஒரு உன்னதமான மனிதனாக, நேர்மையான மனிதனாக நம்மளை மாற்றி நமது எப்பவுமே நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தி சென்ற புத்தகங்களை நாம் மறக்கவே முடியாது. உண்மையான நண்பர்கள் யார் என்ன பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். புத்தகம் உன்னுடைய நண்பனாக இருக்கும்போது நீ கவலையாக இருந்தாலும் அது உன்னை மகிழ்ச்சியாக மாற்றும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்துல் கலாம் பற்றி மாணவர்களும், கல்லூரி மாணவர்களும், பள்ளியில் படிக்கும் மாணவர்களும், போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களும், இல்லை பிஸ்னஸ் யாராக இருந்தாலும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் தனக்குள்ளே வந்து அதுபோல் ஒரு நல்ல நல்ல குணங்களை அவர்கள் பெற முடியும் என்பதால் தான் உங்களை நான் பகிர்ந்து கொள்ள சொல்கிறேன்.